மிஸ்ராவோட லாரி ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியுமா? ஃபரிதாபாத். எஸ், a few years ago. அது ஒரு தலவாட ஃபேக்டரி, அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது நஷ்டத்தில் ஓடுதுன்னு ஃபஜ்ராவுக்கு கை மாற்றி விட்டுட்டாங்க. அந்த ஃபேக்டரியோட நிலம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிஷினரியே 3,700 crore பெறும். அரசாங்கம் வஜ்ராவுக்கு வித்ததோ வெறும் 1,800 crore. அரசாங்க சொத்தை அரசாங்கமே நஷ்டத்தில் விற்கிது. ஏன் காசுக்கு ஓட்டு வைக்கிறத பற்றி நாமெல்லாம் பேசுவோம்? கார்பரேட்ஸ் அரசியல் கட்சிகளையே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரியை வாங்கினதும் வஜ்ரா செஞ்ச முதல் வேலை 400 workers வேலையை விட்டு தூக்கினதான். அத்தனை பேரும் கிடைக்கிற வேலையை தேடி ஓடினாங்க. ரிசல்ட், அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஏற்கனவே அடிமாட்டு நிலையில் இருந்த கூலி தரமட்டமாச்சு. செயின் ரியாக்ஷன் அதோட நிற்கிறேன். 2,200 kilometers தாண்டி கர்நாடகா டும்கூர்ல ஒரு மீடியம் ஸ்கேல் ஃபேக்டரி. அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தது. வஜ்ரா டேக் ஓவர் பண்ணதும் டும்கூர் ஃபேக்டரியோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. 200 பேருக்கு வேலை போச்சு. இன்னைக்கு அந்த டும்கூர் ஃபேக்டரி மூடி கிடக்கு. இது 400 kilometers தாண்டி சென்னை இண்டியில ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அடியோடு சரிச்சது. டும்கூர் ஃபேக்டரியை முழுக்க முழுக்க நம்பியிருந்த ஒரு சின்ன ஃபேக்டரி அது. அந்த ஃபேக்டரி ஓனருக்கு வருமானத்தை ஈடுகட்ட வழி தெரியல. வாடகைக்கு வீடு விட்டிருந்தார். வீட்டு வாடகையை ஏற்றிட்டார். வாடகையேற்றத்தை சமாளிக்க முடியாத அந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் அவர் மனைவியோட மெடிக்கல் பட்ஜெட்டை பாதியாக கட் பண்ணிட்டார். மளிகை பட்ஜெட்டையும் கட் பண்ணிட்டார். கிண்டி ஃபேக்டரியை மூட்டதுனால பாதிக்கப்பட்ட இன்னொரு ஜீவன் ஒரு பாட்டி அம்மா. அந்த கிண்டி ஃபேக்டரியையும் அதில் வேலை செஞ்ச 20 workers நம்பி அவங்க பொண்ணு ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீ கடை இன்னும் இருக்கு, ஆனால் வியாபாரம் படுத்து போச்சு. கந்து வட்டிக்கு கடன் வாங்கி இருந்த சேவிங்ஸ் எல்லாம் ரவுடிங்க கிட்ட வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பொண்ணு கடனும் இன்னும் தீரல. நிலைமையை சமாளிக்க அந்த பாட்டியம்மா வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வயசு 67. அவங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்கேயோ ஃபரிதாபாத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கை மாறினதான்னு அந்த பெரியவருக்கும் தெரியாது, அந்த பாட்டியம்மாவுக்கும் தெரியாது. நான் வெறும் 2 பேரை பற்றி மட்டும்தான் சொன்னேன். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரியை தனியாருக்கு கைமாத்தி விடுறதுனால டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 1,000,000 ஏழு நடுத்தர மக்களோட வாழ்க்கை தொலைச்சி போகுது. அதே நேரம் அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரியை வாங்கின வஜ்ராவுக்கு 20% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு. 1,000,000 வாழ்க்கையை தொலைச்சிட்டு தெருவில் நிற்கிறாங்க. அரசாங்கம் பேசாமல் இருக்கு. சிறு குறு தொழில் நசிஞ்சு போகுது. அரசாங்கம் பேசாமல் இருக்கு. ஏன்?